ஃபேக்ட் நம்பர் ஒன், நம்ம எல்லாரும் ஈகிளோட ஒரு பக்கத்தை தான் பார்த்துருப்போம், அதோட மறுபக்கத்தை பார்த்துருக்க மாட்டோம். அதோட மறுபக்கம் இப்படி தான் இருக்கும், நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஃபேக்ட் நம்பர் டூ, இந்தியாவோட பவரை பற்றி யாருக்குமே தெரியல. இந்தியா எவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு இந்தியாவால் 3 மாதத்தில் ஒரு இஸ்ரேலை ரெடி பண்ண முடியும், 6 மாதத்தில் ஒரு சுவிட்சர்லாண்டை ரெடி பண்ண முடியும், 1 வருஷத்தில் ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய கான்டினென்ட்டையும் ரெடி பண்ண முடியும். எப்படிரா பண்ண முடியும்னா, அது பாப்புலேஷனில் தாங்க. இந்தியா ஒரு மாதத்துக்கு 3 மாதத்துலேயே இஸ்ரேல் மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியோட பாப்புலேஷனை உருவாக்க முடியுமா? அப்போ இந்தியா எவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். Powerful people make places powerful. நம்பர் 3, நீங்கள் எவ்வளோ பயங்கரமான வில்லன்கள்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஏன் விக்ரம் மூவியில் ரோலக்ஸ்ன்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை விட பயங்கரமாகவே ரியல் லைஃப்பில் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, அவர் தான் பாப்லோ எஸ்கோபார். இவர் சாதாரண மனுஷன் இல்லைங்க. இவர் சம்பாதிக்கிற காசோட இவர் ரப்பர் பேண்ட் வாங்குறாரு இல்லைங்க, அது மட்டும் எவ்வளோக்கு வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க. $2,800 வாங்குறாரு. $2,800 இந்திய மதிப்பில் எவ்வளோ தெரியுமாங்க? 2 லட்சம் ரூபாய். ரப்பர் பேண்டை மட்டும் மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு போடுறாருன்னா இவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்பர் 4, உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையும் கோகோ கோலா இருக்குது, ஆனால் 2 கண்ட்ரியில் மட்டும் கோகோ கோலா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த 2 கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி நார்த் கொரியா, இன்னொரு கண்ட்ரி கியூபாங்க. ஏன்னா இந்த 2 கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த கோகோ கோலான்றது இல்லை, மற்ற எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. நம்பர் 5, நீங்கள் எல்லா குழந்தையும் பார்த்துருப்பீங்க, பிறக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு முடியே இருக்காது, முடி இருந்தாலும் கொஞ்சம் முடி தான் இருக்கும். பிறக்கும் போதே அதிக முடியோட பிறந்த ஒரு குழந்தைய பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபோட்டோவில் இருக்க குழந்தை தாங்க பிறக்கும் போதே அதிக முடியோட பிறந்திருக்கு. ஃபேக்ட் நம்பர் 6, நீங்கள் எல்லாம் ஓரியோ பிஸ்கெட் சாப்பிட்ருப்பீங்க. இந்த ஓரியோ பிஸ்கெட் டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு விதமாக சமாளாக இருக்கும். அதை டிசைன் பண்ணி எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியுமாங்க? 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 4 வருஷம் அதை டிசைன் பண்ணுறதுக்கு மட்டுமே டைம் எடுத்திருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 7, உங்கள் எல்லாருக்குமே நோக்கியா ஃபோனை பற்றி தெரிஞ்சிருக்கும். நோக்கியா ஃபோன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபோனு தெரியும். இந்த நோக்கியா ஃபோன் ஒருத்தரோட உயிரியை காப்பாற்றிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஆப்கானிஸ்தானில் அந்த ஒரு நபர் ஒரு நோக்கியா ஃபோன் வச்சுருந்தார். அவர் வேற ஒரு நபர் சுட பார்த்துருக்காரு, சுட்ட ஃபோன் சுட்ட புல்லெட்டை அவரோட நெஞ்சில் பட்டிருக்காரு, அதை நெஞ்சுக்கு பதிலாக அது நோக்கியா ஃபோன் தடுத்திருக்கு. அந்த நோக்கியா ஃபோனை நிலைமையை பாருங்கள். ஃபேக்ட் நம்பர் 8, உலகத்தோட ஃபஸ்ட்டு செல்ஃபி எப்போ எடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமாங்க. அது எப்போ எடுக்கப்பட்டுச்சுனா 1839 தான். அந்த செல்ஃபி பிக்கை பார்த்துருக்கீங்களா? இதுதாங்க அந்த பிக்கு. ஃபேக்ட் நம்பர் 9, உலகத்தில் நிறையா பேங்க் ராபரி நடந்திருக்கும். இந்த பேங்க் ராபரிலே மெயினாக ஒரே நாளில் தான் நடந்திருக்காங்க பாதி பேங்க் ராபரி. அது எந்த நாள்னா ஃப்ரைடே தான் நிறையா பேங்க் ராபரி நடந்திருக்கோம் மற்ற நாளோட. நம்பர் 10, உலகத்திலே ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருக்க வேண்டிய நாடு இது தெரியுமாங்க? இந்தியா தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்தியாவில் இந்த தங்கங்கள் எல்லாத்தையும் ஒரு நபர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. அவங்க யாருன்னா பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் அவங்க எதுவுமே எடுக்காமல் இந்த இந்தியா தான் இன்றைக்கி நம்பர் 1 பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க.